ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெண்டு பசங்க சேனல். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாஸ்ட்ராடாமஸ் பற்றி பார்க்க போகிறோம். நாஸ்ட்ராடாமஸ் உங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் அவர் என்னென்ன ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்தாருன்னு உங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் சரியாக தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் வாங்க அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். நாஸ்ட்ராடாமஸ் எந்த காலகட்டத்தில் பிறந்தார்னா 1503 அப்படிங்கிற 15th century பிறந்திருக்காரு ஃப்ரான்ஸில். அவர் 1566 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. 1566 வந்து இறந்து போயிட்டார். அவர் 1555 வருஷத்தில் த ப்ராஃபசிஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து எழுதியிருக்காரு. அவர் அந்த புக்கை எத்தனை நாள் வரைக்கும் எழுதியிருக்காருன்னா அப் டு 3700 வரைக்கும் எழுதியிருக்காரு. அதாவது அந்த காலகட்டம் வரைக்கும் நான் சொல்கிறதெல்லாம் வந்து நடக்கும், அதுக்கு மேலே வந்து அவர் வந்து எழுதலை, அவ்வளோ நாள் வரைக்கும் எழுதியிருக்காரு. ஸோ அப்படி நாஸ்ட்ராடாமஸ் என்ன ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு, அவர் கொடுத்ததெல்லாம் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போது. அதாவதுங்க, March 1st, அதுதான் வருடத்தின் முதல் நாளாக இருந்திருக்கு ரொம்ப நாள் முன்னாடி. அதாவது 17th century முன்னாடி வரைக்கும் March 1st தான் வருடத்தின் முதல் நாள், அன்றைக்கி தான் நியூ இயர் கொண்டாடி இருக்காங்க போல். அப்போ வந்து இவர் வந்து எப்படி எழுதுவார்னா, எழுதும் போதே வந்து January 1st அப்படின்னு தான் போட்டு எழுதுவாராம். ஏன்னு வந்து நிறைய பேர் கேட்கும்போது, அந்த புக்கை பார்த்துட்டு கேட்கும்போது, இல்லை நான் இந்த புக்கு January 1st எழுதுற காரணம் வந்து என்னோடய, அதாவது புக்கு படிக்கிறவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் January 1st தான் நியூ இயர் கொண்டாடுறவங்களாக இருப்பாங்க, ஸோ வந்து அதனால தான் நான் அந்த இயரை போட்டு எழுதுறேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்புறம் வந்து இவர் ப்ரெடிக்ஷன்ஸை பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்காவை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 100 அமெரிக்கா வந்து மிகப்பெரிய நாடாக இருக்கும் அப்படின்னு, அந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் 100 அமெரிக்கா வந்து மிகப்பெரிய நாடாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அப் டு 2040 வரைக்கும் அமெரிக்கா தான் இருக்கும், அதுக்கு மேலே எந்த நாடும் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் அடால்ஃப் ஹிட்லர் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, அடால்ஃப் ஹிட்லர் புவரஸ்ட் ஆஃப் த புவர் ஒருத்தவர் வந்து பிறப்பார், அவர் வந்து நாட்டையே ஆட்சி பண்ணுவார், நாடு வந்து அவர்னால் வந்து அழிஞ்சும் போகும், ஆனால் அவர் தான் மிகப்பெரிய லீடராக இருப்பார் அவரோட காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து எப்போ சொல்லியிருக்காரு பாருங்கள், எவ்வளோ நாள் முன்னாடி, 500 முன்னாடி சொல்லியிருக்காரு. இப்போ தான் ஒரு 80 முன்னாடி தான் அடால்ஃப் ஹிட்லரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அடால்ஃப் ஹிட்லர் வந்து வாழ்ந்திருக்காரு, இவர் அப்போவே சொல்லியிருந்திருக்காரு. அதே மாதிரி ட்வின் டவர்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு. ட்வின் டவர்ஸ் வந்து 2 வந்து ஒரு பறவையால் இடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ட்வின் டவர்ஸ் வந்து பறவைனாலனா, பறவை வந்து என்னது அந்த ஹெலிகாப்டர் வச்சு இடித்தாங்கல்ல, அது மாதிரி இடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த இடியுங்கிற விஷயம் மட்டும் இயர் மட்டும் 1999 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அதையும் வந்து அவர் கீழே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் அலர்ட் மாதிரி கொடுத்துருவாராம், எனக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் சரியாக வராது, எனக்கு இயர் மட்டும் சில என்னோடய ப்ரெடிக்ஷன்ஸில் வந்து இயர் மட்டும் மாறும், ஆனால் வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் உண்மையாக தான் இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் இயர் மட்டும் கொஞ்சம் மாறும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து அவங்க அமெரிக்காவில் வந்து 1999 வந்து இவர் சொன்னது நடக்கலன்னொடனே இவர் சொன்னது ஃபுல்லாக போயின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அவர் 2 கழித்து அவர் சொன்னது அப்படியே நடந்திருக்கு. அதே மாதிரி ட்வின் டவர்ஸில் அதே இது வந்து பறவை வந்து அடித்த மாதிரி ஹெலிகாப்டர் வந்து அடித்து உடச்சிருக்கு. ஸோ அப்புறம் வந்து எல்லாம் வந்து நாஸ்ட்ராடாமஸ் வந்து ரொம்ப புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து அவர் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காரு, 2018 2025 என்ன நடக்க போகுதுன்னு அவர் சொல்லியிருக்காருன்னு பார்ப்பேன். அவர் அந்த காலகட்டங்களில் வந்து World War III வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த World War III காரணமானவன் வந்து 45th president ஆஃப் அமெரிக்காவுன்னு சொல்லியிருக்காரு. 45th president டொனால்ட் ட்ரம்ப் அவர் தானும் சொல்லியிருக்காரு. நம்ம இப்போவே வந்து நிறையா பிரச்சனைலாம் வந்து நடந்துகிட்ருக்கு, அதனால் வந்து World War III வந்து வந்தாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஆனால் அது வர வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன், கண்டிப்பாக பார்ப்போம். அவர் ஆனால் நாஸ்ட்ராடாமஸ் சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது, நிறையா சில விஷயங்கள் நடக்காமலும் போயிருக்கு. ஸோ பயப்பட தேவையில்ல, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த காலத்தில் 2018-2025 நிறைய எர்த்குவேக் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடல் மட்டம் கூடும், டெம்பரேச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், பல நாடுகளில் வந்து டெம்பரேச்சர்ஸ் வந்து கூடும் குறையும் நிறையா இருக்கும், அதிகமாக இருக்கும், வெயில் அதிகமாக இருக்கும், மழை அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து அமெரிக்க கருப்பினர் பிரசிடென்ட் லாஸ்ட்டு பிரசிடெண்ட்டும் அவர் தான், அவர் வந்து 44th president வருவார் அப்படின்னும் பராக் ஒபாமாவை பற்றியும் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் தான் லாஸ்ட்டு பிரசிடெண்ட், அதாவது கருப்பினத்தவர்களில் லாஸ்ட்டு பிரசிடெண்ட்டாகவும் அவர் தான் இருப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து உலகப்போர் வரும்னு சொல்லியிருக்காரு, அதையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆஃப்டர் 2025
அது வந்து ஒரு பொற்காலமாக அமையும், மக்கள் எல்லாருக்கும் உலக மக்கள் எல்லாருக்கும் ஒரு பொற்காலமாக அமையும் 2025 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் யாரை மையப்படுத்தி சொல்லியிருக்காருனா, 2025 அப்புறம் ஒரு தவம் வருவான், அவன் வந்து முக்கடல் சங்கமிக்கும் இடத்துலேருந்து பிறந்து வருவான், அதாவது பெனின்சுலாவிலேருந்து சவுத் இந்தியாவில் இருந்தோ இல்லை இந்தியாவில் இருந்தோ அவன் வந்து தோன்றுவான். அவன் பின்னாடி இந்த உலகமே நிற்கும், இந்த உலகமே வந்து அவனோட பின்னாடி வந்து நிற்கும், அவனுக்கு துணையாக இருக்கும், அவன் வந்து ஒரு கடவுள் மாதிரி செயல்படுவான், அவனுக்கு தான் எல்லாமே ஆட்சி வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி அவனோட சேர்ந்து ரஷ்யாவிலேருந்தும் ஒருத்தன் வருவான், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து நாட்டை வந்து முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இது நடக்கும்போது இதை பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேர் உயிரோடு இருக்க மாட்டாங்க. வேர்ல்டு வார் 3 வந்து நிறைய நியூக்ளியர் பாம்பு போட்டனால நிறைய பேர் இறந்தும் போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப வருத்தமான விஷயமாக தான் தோணுது. அப்புறம் நிறைய பேர் உயிரோடு வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டாரு. அது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து ஃப்யூச்சரில் அனிமல்ஸோடு பேசுவாங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனிதர்கள் அனிமல்ஸோடு பேசுகிறது எப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆனால் வந்து அனிமல்ஸோடு பேசுவாங்க, டெக்னாலஜி வந்து அவ்வளோ வளர்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து அதை அனிமல்ஸோட பேசுகிறனால நிறைய பேர் வெஜிடேரியனுக்கு மாறுவாங்க. ஸோ வந்து நிறைய வெஜிடேரியன் வரலாறு காணாத அளவுக்கு வெஜிடேரியன்ஸ் வந்து வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ டுடே டாபிக் நாஸ்ட்ராடமஸ் பற்றி நல்ல நிறைய விஷயத்தை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ரெண்டு பசங்க. பாய்.